Hi friends, welcome to Film School Tips. It's me, DJ Livingston. சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு நல்ல சினிமாகிராஃபர் ஆகணும் இல்லாட்டி ஃபோட்டோகிராஃபர் ஆகணும் அப்படின்னா வந்து அப்டேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. இன்றைக்கி வந்து உங்களுக்கு நல்லா டைம் கிடச்சிருக்கு. என்னென்ன விஷயம் லேட்டஸ்ட்டாக வந்துருக்கு, என்னென்ன விஷயம் பண்ண போகிறாங்க அப்படின்னு அப்டேட் பண்ணிட்டுருங்க. நான் இப்போ சொல்ல போகிற விஷயமும் சின்ன அப்டேஷன் தான். சோனி கம்பெனியோட அடுத்த வென்ச்சர் என்னவாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தினா ஒரு அப்டேஷன் தான். பட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்ல, மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் இந்த ரூமரை கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சோனி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா வந்து தேர் கோயிங் டு டிசைன் நியூ டைப் ஆஃப் லென்சஸ். இந்த லென்சஸோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் வந்து ஃபோக்கஸிங் பாயிண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் டெப்த் ஆஃப் ஃபீல்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம் கூட சொல்லலாம். அதாவது இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் வந்து நீங்கள் வந்து ஒரு நாலஞ்சு பேர் நிற்கிற மாதிரி எடுத்து ஃபோட்டோ எடுத்துருக்கீங்க அப்படின்னா வந்து ஃபோர்க்ரவுண்டில் நிற்கிறவங்களை ஃபோட்டோ எடுத்துருக்கீங்க அப்படின்னா வந்து ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் பேக்ரவுண்டில் இருக்கிறவங்கள ஃபோக்கஸ் வச்சு இன்னும் நல்லாயிருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தரக்கூடிய லென்சஸை வந்து டிசைன் பண்ண போகிறாங்க. இதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து லைட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி அவங்களோட டைப் வச்சுருக்காங்க. இந்த லைட் கம்பெனி யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஏற்கனவே வந்து இதே ஒரு டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ண பீப்புள் தான். L16 அப்படிங்கிற கேமரா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த கேமரா ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேமராவில் 16 லென்சஸ் இருக்கும். இது மூலியம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து ஹை ரெசல்யூஷன் இமேஜஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும், ப்ளஸ் வந்து போஸ்ட்டில் வந்து உங்கள் ஃபோக்கஸிங் பாயிண்ட் செலக்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த கேமரா வந்து பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா வந்து லிட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமரா கம்பெனி அந்த கம்பெனி இழுத்தே முடிட்டாங்க. பட் பார்த்திங்கன்னா வந்து அதில் சூப்பர்பான விஷயங்கள் நிறைய இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அந்த எல்லாத்துலேயுமே வந்து பேர் சென்சார் இருக்கும். அந்த லிட்ரோ கேமரா பார்த்திங்கன்னா வந்து ஃபோவியன் சென்சார் இருக்கும். ஃபோவியன் சென்சார் அப்படிங்கிறது வந்து பிக்சலுக்கு கீழே பிக்சல்ஸ் இருக்கும், லைட்டாக கேப்சர் பண்ணால் லைட் லாஸ் கம்மியாக இருக்கும். ஜென்ரலாக உள்ள சென்சரில் பார்த்திங்கன்னா பிக்சல்ஸ் எல்லாம் வால் மாதிரி பிரிக்ஸ் அண்ட் பிக்ஸாக இருக்கும். அதில் வந்து உங்கள் லைட் லாஸஸ் இருக்கும். அதை பற்றி மாதிரி வீடியோவில் பார்ப்போம். ஸோ பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த கம்பெனியை வந்து இட் இஸ் பின் மைண்டட் ஆஃப். பட் என்ன நீங்கள் ஒரு சில பேர் வந்து இந்த கேமரா வந்து ஆன்டிக்காக வந்து சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த டெக்னாலஜி சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. டெஃபினெட்டாக அந்த ஒரு கேள்விக்கு பதில் வந்து ஃபியூச்சரில் தான் தெரியும். பட் ஸ்டில் வந்து இந்த நியூஸை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் இருக்குது. இந்த டெக்னாலஜிக்கு பேர் வந்து லைட் ஃபீல்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அப்போதான் லென்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து லைட்டோட இன்டென்சிட்டி மட்டும்தான் கேப்சர் பண்ணும். பட் இந்த லென்சஸ் வித் சென்சரோட டெக்னாலஜி பார்த்திங்கன்னா வந்து லைட்டோட இன்டென்சிட்டி மட்டும் இல்லாமல் லைட்டோட டைரெக்ஷனும் சேர்த்து பதிவு பண்ணுது. இதன் மூலிமா பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் போஸ்டில் வந்து ப்ராசஸிங்க்கும் ஃபோக்கஸிங்கும் நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பட் வந்து இது பார்த்திங்கன்னா முதல்ல இந்த டெக்னாலஜிக்கில் வந்தவங்க பார்த்தீங்கன்னா கெனான் தான். பட் ஏன் வந்து அவங்க சரிட்டதுன்னு தெரியல. மேபி மற்ற கம்பெனிஸ் அதை ட்ரை பண்ணி சக்ஸீட் ஆகாததால் சரிட்டிருக்கலாம்னு தோணுது. ஸ்டில் வி கேன் வெயிட் அண்ட் சி. ஏதோ அடிஷ்னல் நியூஸ் இதே போன்ற ஒரு டெக்னாலஜி வந்து ஆல்ரெடி பேனசனிக் GH5 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் வந்து DFD டெக்னாலஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டெப்த் ஆஃப்டர் டிஃபோக்கஸ் அப்படின்னு டெக்னாலஜி. அதை பற்றி நம்ம ஒன்றோடைய டீப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். எனிவே லெஸ் வெயிடன்சி. ஸோ இந்த நியூஸ் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வந்ததுன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மற்ற பீப்புள்ஸும் இன்ஃபர்மேட்டிவ் ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் வந்து அடுத்த வீடியோஸ் கொடுக்குறதுக்கும் அடுத்த டிப்ஸ் கொடுக்குறதுக்கும் ரொம்ப மோட்டிவேஷன் இருக்கும் எங்களுக்கு. ஸோ ஐ எம் ஒன்ஸ் அகேன் ஹாப்பி டு மீட் யுவர் பீப்புள் வித் திஸ் வீடியோ. கைண்ட்லி ஷேர் இட். தேங்க்யூ. மீட் யூ பேக் இன் த நெக்ஸ்ட் வீடியோ.